மிதுன ராசி நண்பர்களுக்கு அக்டோபர் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உண்மையாக சொல்லணும்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் பாவ அதிபதி 5ஆம் இடத்துல வர்றார். ஸோ சூரியனும் செவ்வாயும் இணைந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள். 100% கடன் தீரும். உடம்புல ரொம்ப நாளாக இருக்குது சார், பிரச்சனை வலியாக இருக்குது சார், ஒரே ஹாஸ்பிட்டல் செலவாக நடந்துட்டுருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிடும் சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படும், காதல் கைகூடும், கல்யாணம் நடக்கும். எல்லா விதமான சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடந்தேறக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்களில் மிதுன ராசி நண்பர்கள் இருக்காங்க. முக்கியமான கிரகம் புதன், அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதி நாள். அவர் தன்னுடைய வீட்டிலேயே உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது. நிறையா பேருக்கு வங்கிகளில் வேலை கிடைக்கும், ஆசிரியராக வேலை கிடைக்கும், அனலிஸ்டாக வேலை கிடைக்கும், சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கும். வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பிராப்தங்கள், கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து போகிறோம். இந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் கோச்சாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகத்தை கொடுத்துட்டுருக்குன்னு சொன்னால், வரையஸ்தானத்துக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறது, 6ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டுருக்குன்னு சொன்னால், எதிர்பாராத பணவரவு, கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட சில சிக்கல்கள் பிரச்சனைகள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை தரும். கடன் அதிகரிக்கும், அதாவது புதிய கடன் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மிக முக்கியமான இரண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் உங்களுக்கு இந்த வாரம் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது, இந்த வாரம் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அவர் அங்கே தான் இருக்காங்க. இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சவால்களை சிக்கல்களை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கும். நீங்கள் எல்லாருமே அதை தத்ரூபமாக பார்த்துட்டு இருப்பீங்க. குரு எப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்திற்கு போகிறதோ பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். குழந்தைகளால் இருந்த பிரச்சனைகள் அவமானங்கள் இதெல்லாமே குறையும். அதே மாதிரி குழந்தைகள் வெளியே போய் படிக்கக்கூடிய ஒரு ஸ்லாகியம் கிடைக்கும். சுபகாரிய தடை நீங்கும், சுபகாரியங்கள் அருமையாக நடந்தேறும். சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு 10ஆம் இடத்துலையும் 1ஆம் இடத்துலையும் இருக்கப்படுறார். ஸோ 10லிருந்து 1ஆம் இடத்துக்கு 4 பாவங்களை டிரான்ஸ்லேட் ஆகும்போது தொழில் அபிவிருத்தி எல்லாமே லாபமாக உண்டாகும். சில குட் விரயங்கள், அதாவது சுப விரயங்கள் ஏற்படும். சில மனசஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிதுனராசி நண்பர்களுக்கு அதிகமாக இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இவாளுக்கெல்லாம் மனம் ரீதியாக தொந்தரவுகள், வண்டி வாகனங்களில் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனமாக இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரம் இவாளுக்கு உத்தியோகங்களில் இந்நாள் வரை இந்த பிரச்சனைகள் நீங்கும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்க, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக நடக்கும். புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இவளுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், கடன் தீர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. மிதுன ராசி நண்பர்கள் வேண்ட வேண்டிய தெய்வமாக கலியுக காமதேனும் கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி இருக்கார். வியாழக்கிழமை அன்னைக்கு ராகவேந்திர சுவாமியோட மடத்துக்கு போய் ஒரு அர்ச்சனை சாஷ்டாங்கமான நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். எந்த விதமான சிக்கல்களாக இருந்தாலும் சரி, குணு அனுகிரகம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ராசியான நிறம் மஞ்சள், ராசியான எண் 3.